தமிழ் மேடை நாடக தயாரிப்பாளர் சங்கம் 12 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தது. அப்போ பார்த்தீங்கன்னா டிவி வரதராஜன் சார், கூத்தபிரான் சார், காத்தாடி சார், நான், அப்புறம் மாப்பிள்ளை கணேஷ், அப்புறம் ஓஜிஎம் சார், இவங்க எல்லாம் சேர்ந்து தான் அதை ஆரம்பித்தோம். இதனுடைய நோக்கம் அப்படின்னு சொன்னால், நாடக குழுக்களுக்கு நம்ம வாய்ப்புகளை வாங்கி கொடுக்கணும். அதே மாதிரி சபாக்கள்லேருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை நாடகம் நடத்துகிறவங்களுக்கு நம்ம வாங்கி கொடுக்கணும். அது இப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் சரி பண்ணணுன்றதுக்காகவே இந்த குழுவை நாங்கள் இந்த நாடக அசோசியேஷனை ஆரம்பித்தோம். அதை ஓரளவுக்கு சரியாக பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக செயல்படக்கூடிய குழுக்கள் பார்த்திங்கன்னா ஒரு 40, மொத்தத்தில் 40 குழுக்கள், அதில் ஒரு 20 குழுக்கள் ரொம்ப ஆக்டிவாக செயல்படுறாங்க. அவங்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகள், சின்செட்டு மற்ற இவங்களோட உள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள், அதெல்லாம் அசோசியேஷன் மூலமாக நாங்கள் தீர்த்து வச்சிட்ருக்கோம். வாய்ப்புகளையும் மற்ற சபாக்களோட பேசி அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்ருக்கோம். ஒவ்வொரு குழுவிலையும் குறைஞ்சபட்சம் 40-50 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு 1500 பேருக்கு மேலே இதில் மெம்பர்ஸாக இருக்காங்க. நடிகர் நடிகையர் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் நாங்கள் வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்கோம். என்னென்னா இது மாதம் ஃபுல்ல நாடகம் நடக்காது, அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. அதில் சோசியல் நாடகங்கள் கொஞ்சம் அதிகமாக பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் எல்லா ஊருக்கும் போயிருக்கோம். இப்போ இந்த வருஷமும் நேமாக எங்களுக்கு ஃபாரின் ட்ரிப்பெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே ட்ராமா வரவே இருக்காங்க, நல்ல விஷயம். பட் அங்கே வெளிநாடுகளில் வந்து இந்த ட்ராமாவுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தி வரவேற்பு இருக்குது. ஏன்னா தமிழ் ட்ராமாஸ் அவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டம் இல்லைங்களா. இப்போ இங்கேருந்து அங்கே போகும்போது எங்களுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ரொம்ப அவங்களுடைய ட்ரீட்மெண்ட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் வந்து அவங்க வீட்டு ஆளுங்க மாதிரி நினச்சிட்டு பேசுகிறது கொடுறதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக ஜெயப்படும். எல்லாம் ஊருக்கு வாங்க, அங்கே சுற்றி காட்டுறது எல்லாமே ஃபாரினில். இந்த மாதிரிலாம் வந்து வாய்ப்புன்றது வந்து எல்லாருக்குமே கிடைக்குமா என்னன்னு தெரியாது. அஸ் அ ட்ராமா ஆர்டிஸ்ட் எங்களுக்கு வந்து கிடைக்குது. ஏன்னா சினிமாவில் கூட வந்து சில அந்த மாதிரி ஒரு ரோல், வெளிநாடுக்கு போக வேண்டிய ஒரு ரோல் ஏற்பட்டால் மட்டும்தான் போக முடியும். பட் ட்ராமாவை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு வெளியூர் அந்த மாதிரியெல்லாம் இப்போ நாங்கள் செலவு பண்ணிவிட்டு போக முடியாது, வெளிநாட்டுக்கு போக முடியாது. ஏன் பாம்பே டெல்லி கூட போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான், நம்ம சொந்தக்காரங்க இருந்தால் போவோம். ஆனால் இது வந்து ட்ராமாவில் போகிறதுனால நிறைய சுற்றுப்பயணங்கள் போகிறோம் நாங்கள். ட்ராமா ரசிகர்னு பார்த்தா என்ன, நான் ரொம்ப லைக் பண்ணது வந்து எனக்கு மதுரை ஆடியன்ஸு, அங்கே ஃபுல்லாக இருக்கும். அந்த ஜிஜேஜி அந்த ஒரு ஒரு சீன் முடிச்சு அந்த ஒரு ஒரு டைலாக் பேசணுன்னு அந்த கிளாப்ஸ் வரும் பாருங்கள், ஓன்னு கேட்கும். அது வந்து மதுரையில் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பேன். நான் வந்து சுஜாதா. நான் ட்ராமா பார்த்து ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு. முன்னாடி மனோகரோட ட்ராமாலாம் பார்த்துருக்கேன், மனோகர்து, கிரேசி மோகந்து, காத்தாடி ராமமூர்த்திலாம். இப்போ கொஞ்ச நாளாக பார்க்கல, டிவியில் தான் பார்த்துட்டு இருப்போம் அந்த ட்ராமாலாம். பட் இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வெளியே வரணும், எல்லோரும் பார்க்க வரணும் ட்ராமாலாம். ஏன்னா அவங்க யாருமே பார்க்காதனால தான் எல்லாம் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மொத்தமாக பார்த்திங்கன்னா சரித்திரம், புராணம், சமூகம், இதில் சஸ்பென்ஸ் இருக்குது. சஸ்பென்ஸுக்கு தனி டைப்பு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ரைம், இந்த மாதிரி ஜானரில் தான் நம்ம நாடகங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அது அதிகபட்சமாக செலவாகிறது சரித்திரத்துக்கும் புராணத்துக்கும் மட்டும்தான். நம்ம ஸ்கிரிப்ட் லெவல்லே எடுத்துக்கோம் சார். ஒரு ஸ்கிரிப்ட் நம்ம செலக்ட் பண்ணி இந்த ஸ்கிரிப்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் ஆசிரியர் அணுகி அவரண்ட கதையை சொல்லி எழுதி அவர் கதையை ரெடி பண்ணி உருவாக்குறதுக்கு 1 இயர் கிட்ட ஆகிடும். குறைஞ்சபட்சம் 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் ஆகிடும். ஸோ அதுக்கு வேண்டிய நம்ம அந்த எஃபர்ட் எல்லாத்தையும் போட்டால் தான் அது பக்காவாக இருக்கும். ஏன்னா டிஸ்கஷன் போயிட்டே இருக்கும், ஒரு சும்மா ஒரு மேலோட்டம் ஒரே இதோட நிறுத்தத்தில்லை. அதுக்கப்புறம் நமக்கு என்னென்ன தேவை, நாம் என்னத்தை அதில் கொண்டு வர போகிறோம், அத்தனை ஃபீலும் அதில் கொடுக்கணுன்றதால 1 இயர் கிட்ட, அது 6 மாதத்தில் ஆரம்பித்தா 1 இயர் கிட்ட வந்துடும் அந்த ஒர்க் ஓடிப்போதா. அதுக்கப்புறம் அந்த நாடகத்துக்கு வேண்டிய செட்டு, பேக்ட்ராப் என்ன வரணும், அதுக்கப்புறம் அதனுடைய காஸ்ட்யூம்ஸ் என்னென்ன, இதெல்லாம் அப்பப்போ யோசனை பண்ணிகிட்டே இருப்போம். அதாவது எல்லாமே பார்த்தீங்கன்னா, எல்லா செலவும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 1 லாக் மேலே தான் ஆகும். சோஷியல்னால் குறைஞ்சபட்சம் ஒரு 40-50 ரூபாயிலே முடிச்சிருவாங்க.
பாதிக்குள்ளேயே முடிச்சுருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு செட்டு எல்லாமே ரெடிமேடாக வீடு இந்த மாதிரி செட்டப் தானே, அது ஆல்ரெடி எல்லாமே இருக்கும். ஆனால் எங்கள் கதைக்கு நாங்கள் உருவாக்கணும், புதுசாக செட்டப் உருவாக்கினா தான் அந்த கதையை ஃபுல்ஃபில் பண்ண முடியும். ஏன்னா அந்த காலத்துக்கு கொண்டு போகணும். இப்போ நீங்கள் இது பட்டினத்தாரை இப்போ பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால், அந்த பழைய காலம் 14ஆம் நூற்றாண்டு கதை அது, அந்த காலத்துக்கு அதை நம்ம கதையை நகர்த்தி போனால் தான் பார்க்குறவங்களுக்கு அது ரசிக்க முடியும், இல்லைன்னா அது ரசிக்கவே முடியாது. தயாரிப்பாளர், இயக்குனர், கதாசிரியர், இசையமைப்பாளர், ஒப்பனை கலைஞர்கள், ஒலி மற்றும் ஒளி அமைப்பாளர்கள், அரங்க அமைப்பாளர்கள், அரங்கப்பொருள் நிர்வாகிகள், ஓவியர்கள், வண்ணம் தீட்டுபவர்கள் மற்றும் பலவித பணிகளில் உதவி செய்யும் தொழிலாளர்கள் என்று எண்ணற்ற கலைஞர்கள் மற்றும் உழைப்பாளிகளின் கூட்டு முயற்சிதான் ஒரு நாடகத்தை அரங்கேற்றுகிறது. புதிய மேடை நாடகம் ஒன்றினை உருவாக்க ஓராண்டுக்கும் மேலான உழைப்பும் சில லட்சங்கள் முதலீடும் தேவைப்படுகிறது. ஆண்டிற்கு ஒரு புதிய நாடகத்தை அரங்கேற்றுவதே பல நாடகக் குழுக்களின் லட்சியமாக இருக்கிறது. இவர்களுக்கு கை கொடுக்கும் விதமாக கோடை நாடக விழா போன்ற புதிய முயற்சிகளை முன்னெடுத்து வருகின்றன சில சபாக்கள். நாடக மேடையில் ஒவ்வொரு கலைஞனும் காத்திருப்பது ரசிகர்களின் கரவொலியை கேட்கத்தான். மாறிவிட்ட இன்றைய காலச்சூழ்நிலையில் காலி இருக்கையை பார்த்து வசனம் பேச வேண்டிய நிலையில் கூட தீராத வேட்கையோடு புதுப்புது நாடகங்களை அரங்கேற்றி வருகின்றனர் இன்றைய நாடகக் கலைஞர்கள். நான் பிறந்தது 1942. 1952 பராசக்தி படம் வந்துச்சு. அப்போது அந்த 10 வயசு சிறுவனாக இருந்த எனக்கு அதில் ரொம்ப ஈடுபாடு வந்து அதை நான் ரொம்பவும் அதில் உள்ள வசனங்கள் எல்லாம் பேச ஆரம்பித்தேன். கூப்பிட்டு என்னை பேச வைப்பாங்க பல வீடுகளில். அப்புறம் 54 மனோகரா வந்துச்சு. அந்த நேரம் நான் என்ன பண்ணுவேன்னாக்கா, எங்கள் வீட்டு ஜன்னலில் கயிறை கட்டிக்கிட்டு, என் கையிலையும் கயிறை கட்டிக்கிட்டு, மனோகரா உன்னை எதற்காக அழைத்தேன் தெரியுமா, திருத்திக் கொள்ளுங்கள் தயவு செய்து, அழைத்து வரவில்லை இழுத்து வர செய்திருக்கிறீர்கள்னு ஆரம்பித்தா அந்த சீன் பூராவையும் பேசி பிடிச்சிடுவேன். தெருவில் போகிறவங்கள்லாம் நின்று வேடிக்கை பார்ப்பாங்க. அது ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். ஆ, நம்ம நடிக்கிறத எல்லோரும் பார்க்குறாங்களே அப்படின்னு ஒரு ஆர்வமாக இருக்கும். அப்படி ஆரம்பித்த அந்த ஆர்வம் தான் 12 வயசில் நடிகவேல் எம்ஆர் ராதா கம்பெனி எங்கள் ஊருக்கு குடியாத்தத்துக்கு வந்துச்சு. அந்த கம்பெனியில் போய் சேர்ந்தேன். அங்கே சேர்ந்த உடனே சிறு வயசு பசங்க நடிக்கக்கூடிய வேஷங்களில் எனக்கு முக்கியமான வேடங்கள் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு தடவை ரத்தக்கண்ணீர் நாடகத்தில் ராமணா நடிக்கிறவர் திடீர்னு ஒரு நாள் ராத்திரி ஓடி போயிட்டார். அது நன்றி கெட்ட உலகமடா ராமா, ஆமா ஆமான்னு அவர் கூடவே வர்ற வேஷம், ரத்தக்கண்ணீர் நாடகத்தில் அவர் கூடவே இருக்கிற வேஷம் அது. ஆமாம், ஓடி போயிட்டார். அதை போட்டவர் மறுநாள் காலையில் ராதாண்ணன் வந்து நின்று அப்படி பார்த்து, ஏண்டா அவன் போயிட்டானா, யார் ராதா செய்ய போகிறீங்கன்னு அப்படியே பார்க்குறாரு. எல்லாரும் அப்படியே முடிச்சுட்டு நிற்கிறாங்க. அவரே கேட்டார், டே அறிவு நீ செய்கிறியடா, செய்கிறண்ணே அப்படின்னேன். அன்றைக்கி ராத்திரி நான் தான் அந்த வேஷம் போடுறேன். போட்டுட்டு நாடகம் தொடங்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் வந்து அவங்க அவங்க நிற்கிறாங்க. நான் வந்து தனியாக நின்றுட்டு அப்படியே பயந்துக்கிட்டு அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கிறேன். ராதாண்ணன் ஸ்டேஜில் உட்காந்துக்கிட்டு எல்லா ஃபுல் சுட் கோட்டோடு உட்காந்துக்கிட்டு பார்த்தாரு. டே அறிவு இங்கே வான்னார். கிட்ட போனேன். என்னடா பயமாக இருக்கா? ஆமாண்ணே அப்படின்னு. என்ன பயம்? நாம் நம்மளை பார்க்க வர்ற ஜனங்களை விட 3 அடி உயரத்தில் இருக்கிறோம். நம்மளை பார்க்கறதுக்காக வேண்டி அவன் காசு கொடுத்து வந்திருக்கிறான். ஆகவே அவனை விட நாம் தான் இந்த இடத்துல பெரியவன். அப்படி நீ உன்னை பெரியவன் நினச்சிக்கோ. மேடைக்கு வந்த பிறகு நம்ம கூட நடிக்கிறது ராதா, இவர் பெரிய ஆடு, அவர் பெரிய ஆடெல்லாம் நினைக்கக்கூடாது. உன் வேஷத்துக்கு நீ தான் பெரிய ஆடு அப்படி நினச்சிக்கிட்டு நடிடான்னார். அவ்வளவு தாங்க அன்னைக்கு ஏற்படுத்த அந்த ஆர்வம். அப்புறம் தொடர்ந்துச்சு. இப்போ கூட நான் ஸ்டேஜில் நடிக்க போகும்போது முதல் சீன் போகும்போது ராதாண்ணன் இப்படி சொன்னாரே அப்படிங்கிறது எனக்கு நினைவுக்கு வரும். என் பேர் வைத்தீஸ்வரன், விருகம்பாக்கத்துலேருந்து வரேன். எனக்கு ட்ராமாலெலாம் இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஆலந்தூர் ஃபைன் ஆர்ட்ஸ்லாம் போய், காமராஜ் அரங்கத்துலலாம் போய் பார்த்துருக்கேன். இப்போ தான் ஒரு 10 வருஷமாக அங்கே பார்க்க முடியல. இப்போ இந்த சாஸ்திரா இதில் வந்து போட்டிருக்கிறதுல நல்லாயிருக்கு. இன்றைக்கி எல்கேஜி ஆசைக்காக வந்திருக்கேன். நேற்றுக்கு திரௌபதி பார்த்துட்டு வந்தேன். சூப்பராக இருக்குது, செட்டிங்ஸ்லாம் நல்லாயிருக்கு. தமிழ் நாடக மேடைக்கு இருக்கிற வரவேற்பு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. நான் 1960களிலேருந்து நாடகம் பார்க்குறேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 60 வருஷத்துக்கு மேலே நான் நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த காலத்தில் 30 நாட்களும் நாடகம் நடந்திருக்கு.
இப்போது வாரத்துக்கு ரெண்டு நாள் நாடகம் நடக்கிறது. நாடகத்தினுடைய பரிமாணம் மன மாறி இருக்கான்னு சொல்லலாம். அந்த காலத்தில் நிறைய சரித்திர நாடகங்கள், புராண நாடகங்கள், அதை வந்து தேசபக்தி நாடகங்கள், இன்ஃபேக்ட் நம்ம சுதந்திர போராட்டத்தில் நாடகங்கள் ரொம்ப உதவி இருக்குது. அதை தாண்டி இப்போ சமூக நாடகங்கள், அமைச்சூர் நாடகங்கள். அமைச்சூருங்கிறது உங்களுக்கு தெரியும், பல இடங்களில் நான் சொல்வேன், தமிழ் நாடக மேடையோட ஒரே பெருமை என்னென்னா மற்ற நாடக மேடையெல்லாம் நாடகத்தால் கலைஞர்கள் வாழுகிறார்கள், ஆனால் நாடக மேடைக்காக வாழுகிற கலைஞர்கள் இருக்கிறது தான் தமிழ் நாடக மேடை. இந்த நாடக மேடையில் பெரிய எதிர்பார்ப்புகள் இல்லாத மக்களுடைய கைத்தட்டலுக்காக நடிக்க வரவங்க. ஆனால் ஏன் 30 நாள் நாடகம் நடக்கலை, 8 நாளும் வாரத்தில் 7 நாளும் நாடகம் நடக்கலை அப்படின்லாம் கேட்டிங்கன்னா, நம்முடைய வாழ்க்கை முறை மாறி இருக்குது. வீட்டில் எல்லாருமே ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறவங்களாக இருக்காங்க, டிராஃபிக்கு இந்த இஷ்யூஸ்லாம் இருக்கிறதுனால சனி ஞாயிற்றுக்கிழமையில் நாடகம் அரங்கம் நிறைந்து நடந்து கொண்டு இருக்கிறது. நாடகத்தினுடைய சப்ஜெக்ட் கொஞ்சம் மாறின்னு இருக்குது. ஆனால் இந்தந்த நாடகம் இப்போ இருக்கிற மக்களுடைய வாழ்க்கை திறக்க, அவங்க ரசிக்கிற மாதிரியா, அவங்க வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் மையப்படுத்தி நாடகங்கள்லாம் நடந்துட்டுருக்கு. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நாடகம் மேடைக்கு வர, இப்போ சினிமாவே எடுத்துக்கோங்களேன், சினிமா 1970களெலாம் பார்த்திங்கன்னா 25 வாரம் ஓடும், சாதாரணமாக ஓடும். 50 வாரம் ஓடின சினிமாக்கள்லாம் இருக்குது, 100 நாட்கள் ஓடின சினிமாக்கள்லாம் இருக்குது. இப்போ 1 வாரம் 10 நாள், வெற்றிகரமான 10 நாள்னு போடுறாங்க. அதுக்காக சினிமாவுக்கு மவுஸ் குறைஞ்சிருத்தா? அது மாதிரியா நாடகத்திற்கு இருக்க வரவேற்பு இருக்குது, இந்த மாதிரியா பரபரப்பாக இல்லையேன்னு சொல்கிறது இருக்கலாம். நான் நடிகனாகத்தாங்க ஆசைப்பட்டு வந்தேன், ஆனால் சூழ்நிலையில் காரணமாக எனக்கு இயற்கையாகவே எனக்கு சிறு வயசுலேருந்தே கவிதை எழுதுகிற பழக்கம் இருந்துச்சு. இப்போ பத்திரிகைகளுக்கெல்லாம் கூட கவிதைகள் எழுதிட்டு இருந்தேன். அப்போ நீங்கள் ஏன் நாடகம் எழுதக்கூடாதுன்னு ஒருத்தர் கேட்டார். எழுத ஆரம்பித்தேன். நான் எழுதின முதல் நாடகம் அவன் போட்ட முடிச்சுன்னு ஒரு நாடகம், சொன்னால் இப்போ நம்ப கூட முடியாது, மிகையாக கூட தெரியும். அந்த நாடகம் எஸ்ஆர் கோபாலுங்கிறவர் பொருட்காட்சிகளில் நடத்த ஆரம்பித்து 5 வருஷத்தில் 1000 முறை அந்த நாடகம் மேடையேறிச்சு. எழுத ஆரம்பித்த உடனே நடிக்கிற ஆர்வம் போயிடுச்சு, முழுக்க முழுக்க அது போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் அவன் போட்ட முடித்த நாடகம் நல்லபடியாக ஓடிக்கிட்டு இருக்கும்போதே மனோகர் சார்கிட்ட அறிமுகமாகிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. மனோகர் சாருக்கு இந்திரஜித் நாடகம் எழுதினேன். அந்த இந்திரஜித் நாடகம் எழுதந்தே ஒரு பெரிய சோதனை. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, இந்திரஜித்து ராவணனை விட கொடியவன் சொல்லப்பட்டவன். அப்படிப்பட்ட கொடியவனை நீ எப்படி நல்லவனாக காட்ட போகிறேன்னு எல்லோரும் கேட்குறாங்க. அப்போ நான் வந்து ஒரு நாள் ஒரு வசனம் எழுதி பார்த்தேன். அவனுக்கு பித்ருவாக்கிய பரிபாலனம்ங்கிறது ராமனுக்கு ரொம்ப சிறப்பு. அதை வச்சுக்கிட்டு நான் ஒரு டைலாக்ஸ் எழுதி பார்த்தேன். விபீஷணன் வந்து இந்திரஜித்துக்கிட்ட கேட்குறான். என்ன கேட்குறான்னாக்கா, ஸ்ரீராமனை யாரென்று நினைத்தாய்? அவன் தருமத்தின் வடிவம், பாசத்தின் சிகரம், ஒரே வார்த்தை, ஒரே பாணம், ஒரே பத்தினி என்று வாழ்ந்து காட்டியவன், பித்ருவாக்கிய பரிபாலனத்தால் பெரும்புகழ் கொண்டவன். அதுக்கு இந்திரஜித் பதில் சொல்கிறான், பித்ருவாக்கிய பரிபாலனம் தந்தையின் வாக்கை செயல்படுத்துவது. எப்படி வந்தது அந்த புகழ், எந்த வகையில் அது ராமனுக்கு பொருந்தும்? ஒரு பேராசைக்காரியின் விருப்பத்துக்காக தந்தை பிரியமில்லாமல் கொடுத்த வரத்துக்காக காணகம் வந்தான் ராமன். அதை இந்த உலகம் பிதுர்வாக்கியம் என்றால் நான் செய்வதும் பிதுர்வாக்கியம்தான். ராவணன் பெண்மோகத்தால் செய்யும் தவறுக்கு துணை நிற்பதா என்று கேட்கிறீர்கள். தசரதன் பெண்மோகத்தால் தந்த வரத்துக்காகத்தானே ராமன் காட்டுக்கு வந்தான். அதை இந்த உலகம் பிதுர்வாக்கியம் என்றால் நான் செய்வதும் பிதுர்வாக்கியம். இதை எழுதின உடனே எனக்கு வந்து அந்த ஒரு அந்த கதாபாத்திரம் கேரக்டரைசேஷன்ங்கிறது கிடச்சிடுச்சு. அவன் எதை செஞ்சாலும் தந்தையின் வாக்குக்காக செய்கிறாங்கிறது, அதை வச்சு அந்த நாடகம் எழுதினேன். அந்த நாடகம் மிக வெற்றிகரமாக நடந்துச்சு. தொடர்ந்து மனோகருக்கு வந்து துருவாசர், பரசுராமன், நரகாசுரன், திருநாவுக்கரசர் இப்படி நிறைய நாடகங்கள் எழுதினேன். அதுக்கு பிறகு பல கம்பெனிகளுக்கு நாடகங்கள் எழுத ஆரம்பித்தேன். 40 பேருக்கு நம்ம ஒரு வேலை கொடுத்த மாதிரியாவது நம்மளுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதாவது நம்ம திருப்தி இருக்குது. ஒரு நடிகன்ற அந்த ஒரு பெரிய திருப்தியால் வந்துடுது. நடித்து எல்லோரும் கைத்தட்டும் போது அந்த சந்தோஷத்துக்கு ஈடு வேறு எதுவுமே இல்லை. அப்படி ஒரு மன நிறைவு இருக்குது. அப்பா அந்த கூத்து நடிகராக இருந்தார், அவர் கூடவே நான் இருந்ததால் அந்த எனக்கு அது மேலே ரொம்ப ஈடுபாடு அதிகமாகிடுச்சு. அவர் காலத்துக்கு அப்புறம் நான் இங்கே சென்னைக்கு வந்ததும் ஆர்எஸ் மனோகர் அவர்களை சந்திக்கக்கூடிய பெரிய பாக்கியம் கிடச்சிது. அவருடைய நாடகங்களில் நான் நடித்தேன். அதுக்கப்புறமா சார் இறந்ததுக்கப்புறம் தான் சொந்தமாக நாடக குழு ஆரம்பித்தேன். என்னுடைய பையனுடைய பேரில் தமிழரசன் தேட்டர்ஸ்னு அப்படின்ற ஒரு நாடக குழு முதல்ல ஆரம்பித்தேன். அந்த குழுவினுடைய முதல் படைப்பு பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் நாடகம். அந்த திருவள்ளுவர் நாடகம் பார்த்திங்கன்னா 6 அழகப்பனார் ஸ்கிரிப்ட் ரைட்டர். அதுக்கப்புறம் தான் எனக்கு நரசிம்மர்ன் மேலே எனக்கு ரொம்ப ஈடுபாடு அதிகம். அதனால் நரசிம்மர் நாடகத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி
பண்ண ஆரம்பித்தோம். அப்போது கலைமாமணி கேபி அறிவானந்தம் ஐயா தான் அதுக்கு ஸ்கிரிப்ட் பண்ணாங்க. டே ஏற்கனவே பிரகலாதனுடைய கதைதானா, இதில் என்னடா பெருசாக சொல்ல போகிறோம் அப்படின்னா, இல்லை சார் நாங்கள் ஒரு வித்தியாசமாக சொல்லுவோம் அப்படின்ன போது தான் அவருடைய முற்பிறப்பு கதை அதை கொண்டு வந்து அதை ஓப்பனிங் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா என்னுடைய கதையை சொல்ல ஆரம்பித்தோம். கடைசி நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா, இங்கே இனாகரேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அந்த நரசிம்மர் அந்த தூணை பிளந்துக்கிட்டு வருவார். பார்த்தீங்கன்னா ஒரு லேடிக்கு சாமியே வந்துருச்சு. அந்த மாதிரி அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த நாடகம். ட்ராமான்றது வந்து ஒரு வளர்ந்து வர வந்து ஒரு ரொம்ப வருஷமாக இருக்கிற ஒரு கலை. அது வந்து நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா அம்மா எல்லோருமே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க என்ன. ஸோ அதனால் வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆசை, ஒரு இஷ்டம் இந்த ட்ராமானா. ஆனால் இப்போ என்னென்னா, நம்ம ஜென்ரேஷனில் வெப்சீரிஸு, தியேட்டர், படம் அப்படி போயிட்டாங்க எல்லோரும். அது பார்க்க வருத்தமாக தான் இருக்குது. இது வந்து கொஞ்சம் ப்ரமோட் பண்ண வேண்டிய கலை தான். முன்னாடிலாம் நாங்கள் இந்த இதுக்கு வந்தோன்னா ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்டே இந்த ஆடிட்டோரியமே. பட் இப்போல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாகிட்டு இருக்குது. அது கொஞ்சம் வருத்தப்படக்கூடிய விஷயந்தான். பட் கூடிய சீக்கிரம் வந்து ஏதாவது எனக்கு கவர்மெண்ட்டோ இல்லை யாராச்சும் ஏதாவது பண்ணி இன்னும் வளர்த்து விடணும் இந்த கலையை. அதுதான் வந்து என்னோடய ஆசை. நாடகத்துக்குன்னு ரசிகர்கள் இருக்காங்க. இப்போ எல்லாம் நிறைய ஓடிடி வந்துருச்சு, யூடியூப் வந்திருக்கு. இப்படியெல்லாம் வந்திருக்கு அப்படின்னா யூடியூப்பு, ஓடிடி, சீரியல் எல்லாமே ஒரே மீடியா தான். என்னை பொறுத்த வரைக்கும் சினிமா மாதிரியே ஒரு மீடியா தான். அதுக்கு சப்ஜெக்ட் இங்கேருந்து போகிறாங்க. இப்போ நாடகத்துலேருந்து சப்ஜெக்ட் எடுத்து ஓடிடியிலலாம் பண்ணுறாங்க. அது பார்க்குறவங்க இருக்காங்க. ஏன்னா எங்கிட்ட எல்லோரும் சொல்லுவாங்க, நீங்கள் யூத்துக்கு ட்ராமா பண்ணுங்கள், சினிமாலாம் யூத்துக்கு பண்ணுற மாதிரியே ட்ராமாவுக்கு பண்ணுங்கள் அப்படின்வாங்க. நான் அதுக்கு ஒத்துக்கிறது இல்லை. யூத்துக்குன்னு ட்ராமா பண்ண முடியாது, ரசிகர்களுக்கு தான் பண்ண முடியும். நாடகத்தை ரசிக்கிறதுக்குன்னு சில பேர் இருக்காங்க. அவங்க யூடியூப்லேயும் பாருங்க, பாலச்சந்திர சார் சினிமாலேருந்து சீரியலுக்கு வந்தார். அப்போ அழகாக சொன்னார், இப்போது சினிமாங்கிறது ஹோம் மீடியாவாக ஆகிடுச்சிடா. அவங்கள போல் டெலிவிஷன்லாம் வந்த பிறகு வீட்டில் இருக்கவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு தான் இனிமேல் பண்ணணும்னு நாடகத்தை, அது நாடகத்தையே என்ன சொன்னாங்க, சீரியலையே, சீரியல் வந்து டிவி நாடகம் அப்படின்னாங்க. அதாவது ஹோம் மீடியா அப்படிங்கிறது. அதனால் யூடியூபு, ஓடிடி எது வந்தாலும் சப்ஜெக்ட் நம்மக்கிட்ட இருக்கிறது நம்ம குடும்ப சப்ஜெக்டு தான். ஹலோ, என்னோடய பேர் சந்தியாஸ்ரீ. நான் வந்து ப்ரொஃபஷ்னல் ஆர்டிஸ்ட்டு. இங்கே நாரதகனா சபாக்கு வந்து ட்ராமா பார்க்குறதுக்காக வந்திருக்கேன். நிறைய ஆர்டிஸ்ட் வந்து நாடகங்கள்லேருந்து தான் வந்திருக்காங்க. இப்போல்லாம் வந்து நாடகங்கள் எல்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. எப்படிலாம் பண்ணிகிட்ருக்காங்க நாடகங்கள், அது வந்து ரொம்ப கஷ்டம். மூவிஸ் மாதிரிலாம் கிடையாது, ரீடேக் எடுக்க முடியாது. டயலாக்ஸ் எல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு பேசணும். அடுத்த டயலாக் என்னன்றது நம்மளுக்கு ஞாபகம் இருக்கணும். ஸ்டேஜ் ஃபியர் இருக்கும், ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஸோ அதெல்லாமே லைவாக பார்க்கலாம், எப்படி பண்ணுறாங்க, அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். பேசிக்கலி நானுமே வந்து ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட் தான். அங்கே நடிக்கும்போது நமக்கு தெரியாது, இங்கேருந்து பார்க்கும்போது தான் நம்ம என்னென்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றது தெரியும். என்னோடய நெக்ஸ்ட்டு ஒரு எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஃபஸ்ட்டு நம்ம வந்து ட்ராமாவை பார்க்கலாம். பார்த்தா தான் நம்மளை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் இன்னும் நடிப்பில் அப்படின்றதுக்காக நான் ட்ராமா பார்க்க வந்திருக்கேன். ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். எத்தனை மேடை ஏறினாலும் ஏறுற ஒவ்வொரு மேடையும் புதுசாகவே இருக்கும், அந்த ஒரு பயமாகவும் இருக்கும். ஸோ இப்போ இங்கே பார்ப்போம் என்ன பண்ண போகிறாங்க, எப்படிலாம் நாடகம் நடத்துகிறாங்கன்னு பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த 12வது படைப்பு நாங்கள் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சது காரணம்னா என்னுடைய குருநாதர் நாடக காவலர் ஆர்எஸ் மனோகர் அவருடைய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதங்கள் இல்லைன்னா நம்ம இந்த அளவுக்கு வர முடியாது. ஏன்னா நாடகத்துறையை பொறுத்தவரில் அவர்லாம் ஜாம்பவான், அவர் செய்யாத விஷயங்களே கிடையாது. ராதா கம்பெனி நடந்துக்கிட்டு இருந்த அதே நேரத்தில் தேவி நாடக சபா, சக்தி நாடக சபா, இன்னும் இது மாதிரி பல கம்பெனிகள், வைரம் நாடக சபா, இப்படி பல கம்பெனிகள் அங்கங்கே நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இதில் என்னன்னாக்க, அதை மட்டுமே நம்பி வாழ்ந்தவங்களுக்கு சப்போஸ் நாடகம் சரியாக நடக்கலை, நாடகம் வந்து பாதிக்கப்பட்டுடுச்சுனாக்க, அன்னைக்கு வந்து ஒரு ஒரு மாதம் ஒரு நாலு நாளெல்லாம் கூட பட்டு கிடக்க வேண்டிய நிலைமையெல்லாம் வரும். கம்பெனி நல்லா ஓடுனாக்கா இவங்களுக்கு காசு கிடைக்கும், எல்லாம் வெளியில் போனாலும் எல்லோரும் நல்லா கவனிப்பாங்க. கம்பெனி வந்து உடஞ்சி போச்சு, கம்பெனி சரியாக நடக்கலைன்னும் போது மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படும். அந்த நடிகர்கள் அத்தனை பேருமே சிரமப்படுவாங்க. அப்படி சிரமப்பட்டவங்களில் நானும் ஒருத்தன். இப்போ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னாக்க, கம்பெனிகள்ங்கிறதே உடஞ்சிடுச்சு. நாடக கம்பெனிங்கிறதே போய் நாடக பார்ட்டி. பார்ட்டிங்கிறது என்னன்னாக்க, அந்த நேரத்துக்கு வருவாங்க, எந்தெந்த வருஷத்துக்கு யார் யார் வேணும்னு சொல்லிட்டு ஒரு 10 பேரை தேடி பிடிப்பாங்க. எல்லாரையும் கூட்டிக்கிட்டு போய் அங்கே ஒரு நாடகத்தை நடத்துவாங்க. நடத்திட்டு வந்து மறுபடியும் அவங்கவுங்க வீட்டில் விட்டுடுவாங்க. அந்த நாடக கம்பெனி மறைஞ்சி நாடக பார்ட்டிங்கிறது வந்த பிறகு தான் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. இப்போ நமக்கு தமிழரசன் தியேட்டர்ஸ் கூட நாடக பார்ட்டி தான். நாடகத்தை அன்னைக்கு வந்து எங்களை எல்லாம் கூப்பிடுவாங்க, எங்களை கூப்பிடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இப்படி தான் வாழ்க்கை நடந்துகிட்டு இருக்கு.
பொதுவாக ஒரு ஸ்கிரிப்ட் நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னவுடனே ஆசிரியர் யார், ஆசிரியர் உட்காந்து முதல்ல அந்த கதையினுடைய அவுட்லைன் கேட்குறது, அப்புறம் அதில் என்ன சேஞ்சஸ் என்ன பண்ணணும்னு சொன்னால் அவருடைய அனுமதியோட அந்த ஸ்கிரிப்டை முதல்ல ஃபைனலைஸ் பண்ணி இது இதுதான் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கு யாரை மியூசிக் போட வைக்கலாம், இதுக்கு யார் காஸ்ட்யூம் பண்ணலாம், இதுக்கு செட்டு யார் போட சொல்லலாம், இதுக்கு மேக்கப் யாரை பண்ண சொல்லலாம், இப்படின்னு ஒவ்வொரு ஆங்கிளை நம்ம பிரித்து பிரித்து இவங்க பண்ணால் இது நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரோம். அதுதான் சொன்னேன் நான், ஆறு ஸ்கிரிப்ட் ஒர்க்குக்கு 6 மாதத்துலேருந்து 1 இயர் ஆகிடுது, அதுக்கப்புறம் இந்த ஸ்கிரிப்டை இந்தந்த ஆளுங்களை வச்சு பண்ண போகிறோன்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் ரிஹர்சல் போவோம். ரிஹர்சல் பார்த்திங்கன்னா பூஜை போட்டு ஸ்கிரிப்டை கொடுப்போம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 மாதம் இல்லை 1.5 மாதம் ஆகிடும் அந்த ஸ்கிரிப்டை எல்லாருமே பாய்காட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் சிட்டிங்னு ஒன்று வைப்போம். சிட்டிங்கே பார்த்திங்கன்னா ஒரு 10 சிட்டிங் கிட்டே போகும். அதுக்கப்புறம் ஸ்டாண்டிங் வைப்போம், மூமெண்ட்டு, அதாவது என்ட்ரி எப்படி கொடுக்கணும், கவுண்டர் எப்படி கொடுக்கணும், அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எப்படி ஆக்ட் பண்ணணும் எல்லாத்தையும் அந்த ஆக்டருக்கு ஃபீட் பண்ணுறோம். பேக்ரவுண்டு அதுக்கப்புறம் தான் செட்டுக்கு வரும். செட்டுக்கு வந்து இந்த காலத்தினுடைய கதை, இது 14ஆம் நூற்றாண்டினுடைய கதை அப்படின்னும்போது அந்த காலத்தில் என்னென்ன செட்டு இருந்தது, எப்படி இருந்தது, வீடு எப்படி இருந்தது, அரண்மனை எப்படி இருந்தது, அது ஒரு தெருவு எப்படி இருந்தது, ஒரு வணிக வளாகம் எப்படி இருந்தது, அந்த ஃபார்மேட்டை நம்ம கரெக்ட் பண்ணுறோம். கிராண்டில் பார்த்திங்கன்னா ஒரு நாடகம் என்ன நடக்குதோ அதே மாதிரி தான், என்னென்னா காஸ்ட்யூம் போட மாட்டாங்க, மேக்கப் போட மாட்டாங்க, மீதி எல்லாம் செட்டிங்ஸ்லேருந்து எல்லாமே பக்காவாக வச்சு இது 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 என்னென்ன இருக்குது, நீங்கள் இங்கே வரணும், இங்கே போகணும், இதை பண்ணணும் அப்படின்றது எல்லாமே அதில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவாங்க. அதுதான் கிராண்டு. முடிஞ்சால் லைட்டு போடுவாங்க, செட்டு பின்னாடி செட் பண்ணுவாங்க, இவ்வளோ வேலைகளும் பண்ணுவாங்க. என்னை பொறுத்தவரைக்கும் நான் வந்து நான் நடிகனாகவே இருந்த காலகட்டம் வரைக்கும் வறுமை என்பதனுடைய முழு பொருளையும் நான் அனுபவித்தேன். இப்போ இனிமேல் இப்போ சொல்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. நானும் என்னுடைய மனைவியும் 3 நாட்கள் தொடர்ந்து பட்டினி கிடந்தோம். அப்போ எங்கள் பெரிய பையன் குமார் கை குழந்தை, பக்கத்து வீட்டில் இருந்தவங்க இந்த குழந்தையை தூக்கிட்டு போய் குழந்தைக்கு மட்டும் பால் ஊற்றி அனுப்புவாங்க, எனக்கு அவங்களும் வசதி இல்லாதவங்க, அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு. அதுக்கு பிறகு கொஞ்சம் சிரமப்பட்டு அப்படி ஏதோ அங்கே கூப்பிடுவாங்களா இங்கே கூப்பிடுவாங்களான்னு அறிஞ்சிட்டு இருந்து கடைசியாக எப்போ சரியாச்சுனாக்க மனோகர் சாருக்கு இந்திரஜித் நாடகம் எழுதினேன். அதுக்கு பிறகு வாழ்க்கை ஓரளவுக்கு அடையாளம், அறிவானந்தம்னாக்க மனோகருக்கு நாடகம் எழுதினவர் அப்படிங்கிற அடையாளம் வந்துடுச்சு. நாடக நடிகர்களுக்கு ஒரு சிறப்பு ஒரு பாக்கியம் என்னவென்றால், படங்களில் நடிப்பது ரொம்ப ஈஸி, ஆனால் நாடகத்தில் அப்படி முடியாது. ஏனென்றால் அந்த காலத்தில் நாங்களெல்லாம் நடிக்கின்ற காலத்தில் லைட் கிடையாது, மைக் கிடையாது, இங்கு பேசுகின்ற வசனம் அங்கே இருக்கின்ற தரையில் இருக்கின்ற மக்களுக்கு காது கேட்க வேண்டும், அப்படி உரத்த குரலில் பேச வேண்டும், உரத்த குரலில் பாட வேண்டும். பாடத்திருந்த நடிகர்களைத்தான் அக்காலத்தில் நாடகத்தில் சேர்ப்பார்கள். அப்படி நாங்களெல்லாம் 10 வயதில் பாடி நடித்து லைட் இல்லாமல் வாழ்ந்த நடிகர்கள். நாடகத்தில் நடிக்கிற இந்த சந்தோஷம் சினிமாவில் கிடையாது. எனக்கு நானும் சினிமாவில் சில வேஷங்கள், சங்கர் சார் அவருடைய படத்தில் போகிற எனக்கு வேஷங்கள் கொடுப்பாரு, நான் செய்வேன். ஏன்னா இது அந்த நிமிஷத்தில் பல பேருடைய கைதட்டல் நாம் வாங்குகிறோம், அந்த ஒரு பெரிய மகிழ்ச்சி. இதில் வந்து திருத்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, தப்பாக பேசிட்டோம் ஜனங்க வந்து கலாட்டா பண்ணிட்டாங்கன்னா பண்ணது தான், அந்த கெட்ட பேர் கெட்ட பேர் தான். நாடகத்தில் வளர்ந்தவர்கள் தான் கலை உலகத்தில் பரிமளிச்சிருக்கின்றார்கள், அதற்கு சான்றுகள் இருக்கிறது. கலைவாணர் என்ன டி கே சண்முக அண்ணாச்சி, சிவாஜி கணேசன், எம் என் நம்பியார், மாபெரும் நடிகர்கள் எல்லாம் நாடக உலகத்தில் வந்தபோது இன்றைக்கும் நாடகம் என்றால் தனித்தெம்பு வந்து விடுகிறது. இந்த 92 வயசிலும் என்ன வேடம் கொடுத்தாலும் நடிக்கக்கூடிய ஒரு தைரியத்தை கொடுப்பதே நாடகம்தான். நாடகக்காரர்களால் தான் மாடலேஷன் என்று சொல்வார்களே ஆங்கிலத்தில், அவர்கள் தான் சொல்ல முடியும். நான் வந்து நடுவில் 2 வருஷம் நடிக்காமல் இருந்தபோது என்னுடைய நண்பர் சொன்னார், நீங்கள் ரொம்ப சோர்ந்து போயிட்டீங்க இப்போது நாடகம் இல்லாததுனால, படையபடி நீங்கள் நாடகத்தில் நடிங்கன்னு சொன்னார். ஏன்னாக்கா சிறு வயசுலேருந்தே நம்முடைய உடம்போடு அது ஊறிப்போச்சு இல்லைங்களா. இப்போ எனக்கு வயசு வந்து 82, இப்போ ஏப்ரல் வந்தாக்கா 83 பிறக்க போகுது. ஆனாலும் நாடகத்துக்கு வரும்போது
சலிப்போடு தான் வருவேன். இப்போ முந்தா நாள் கூட நம்முடைய சிவராத்திரிக்காக வேண்டி கபாலீஸ்வரர் கோயிலேயே நாடகம் போகும்போதே என் பேரங்கிட்ட சொல்லிட்டு போகிறேன், இந்த வயசில் இப்போ இதெல்லாம் எனக்கு வேணுமாடா, ரொம்ப கஷ்டமாக இருக்குடா அப்படின்லாம் சொல்லிட்டு வந்தேன். நாடகத்தில் போய் நடித்த முதல் சீனில் நடித்த உடனே கைதட்டுறாங்க இல்லையா, அந்த கைதட்டு சத்தம் கேட்ட உடனே எல்லாம் மறந்து போயிடும், எல்லாம் மறந்து போய் ஆ அடுத்த நாடகம் எப்போ பாலு, அடுத்த நாடகம் எங்கே வச்சுருக்கீங்கன்னு கேட்குற அளவுக்கு அந்த ஆர்வம் வந்துடுது. ஏன்னா நானும் ஏபி நாகராஜன் அருளா திருவிளையாடலேருந்து கடைசியாக நவரத்தன படவனில் 99 படங்களில் நான் உதவி இயக்குநராகவும் நடிகனாகவும் இருந்திருக்கிறேன், அத்தனை படங்களையும் நடித்திருக்கேன். எனக்கு கிடைத்த பெயர் ஒன் டேக் ஆர்டிஸ்ட் என்ற பெயரை வாங்கி கொடுத்தது நாடகம்தான். ஆக இன்றைக்கும் நாடகம் போட்ட தைரியத்தில் தான் அந்த நாடகம் எங்களுக்கு கொடுத்த உற்சாகத்தால் 92 வயதிலும் பேசுகின்றேன், உளராமல் பேசுகின்றேன். அதற்கு காரணம் அந்த நாடக தாய் எங்களை வளர்த்தது. அந்த வகையிலே நாடக நடிகர்கள் என்றைக்கும் அழிவதில்லை, அவர்கள் புகழ் என்றைக்கும் மறைவதில்லை. நாடகம் உலகம் உள்ளவரை நாடகம் இருக்கும், நாடகம் வளரும், இன்னும் வளர வேண்டும் என்று அடியேன்னு விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ராதாகிருஷ்ணா, நாடகங்கிறது ஒரு அனுபவம். இங்கே வந்து நம்ம பார்த்தா தான் அந்த புரிப்பும் அந்த ஒரு சிந்தனையும் நமக்கு முழுமையாக கிடைக்கும். நம்ம இப்போ வந்து வெப்சீரீஸு, யூடியூப்பு, ஆன்லைன் சேனல்ஸ்னு நிறைய கச்சக்கமாக கேட்க பார்க்க நிறையா வந்துடுது. பட் ஆனால் இந்த மேடை நாடகம் அப்படிங்கிறது ஒரு தனி விதமான அனுபவத்தை கொடுக்கும். போன வாரம் ஒரு ட்ராமாவுக்கு வந்திருந்தேன், நந்தனார் சிவனா சாஸ்திரமான்னு. இப்போது இந்த ட்ராமாவுக்கு வந்திருக்கேன், பட்டினத்தார். முழுமையாக ஒரு அனுபவம் கிடைக்கும், நமக்கு மனசில் ரொம்ப நாள் இருக்கும் இந்த அனுபவம் வந்து, நம்ம வாழ்நாள் முழுமும் மனசில் இருக்கும். அதனால தான் இந்த மேடை நாடகத்தை அதிர்ச்சி எல்லோரும் இங்கே வந்து அனுபவிக்கணும்னு கேட்டுக்கிறேன். நவீன பொழுதுபோக்கு தளங்களாக விளங்கும் சினிமா, ஓடிடி மற்றும் காணொளிகளின் தாயாக விளங்குவது மேடை நாடக கலையே. இளம் கலைஞர்களும் இன்றைய தலைமுறை ரசிகர்களும் நாடக மேடை நோக்கி வந்தால் மட்டுமே மேடை நாடக கலைக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும். அந்த நிலை வரும் நாளில் நாடக கலைஞர்கள் மற்றும் நாடக மேடையை வாழ்வாதாரமாக கொண்ட தொழிலாளர்களின் முகங்களில் காணலாம் ஒளிரும் புன்னகை.